மானியம் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பாக இன்று சிறப்பு நிகழ்ச்சி பிக் அப் டு பீ வித் நேச்சர். இயற்கையோடு நாம் ஒன்றி வாழ வழிமுறைகளை பற்றி சொற்பொழிவு ஆற்ற வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு செல்வராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் யோக கல்வி மைய இயக்குனர் கல்வி புல முதன்மையர் பேராசிரியர் முனைவர் ஐயா பாபா அவர்களை மற்றும் முன்னாள் யோக கல்வி மைய இயக்குனர் உளவியல் பேராசிரியர் முனைவர் சுரேஷ் ஐயா அவர்களையும் அனைவரையும் இறை வணக்கம் செலுத்துவதற்கு எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். எல்லாருக்கும் வணக்கம்.
யோகா பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இருக்கிற எல்லாமே இன்றைக்கு ஒரு நிலையில் சேச்சுரேட்டடாக ஆகிட்டுருக்கு. இந்த ரெண்டு இதை போட சொன்னதுடைய காரணமே வந்து ஒரு நிமிஷம் கூட நமக்கு தெரிஞ்சதை திருப்பி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் இருக்க முடியாது. இது மதத்தினுடைய இயல்பு. அதனால பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை குறித்து அதிகமாகவே அவரவர்கள் சொன்னதை கேட்டாங்க. அதை சொன்னதும் சரியாக சொல்லலை அப்படின்னு சொன்னவுடனே அதுலேயும் கொஞ்சம் பேர் எதிர்த்து போயிட்டாங்க. ஆக எழுவதும் மீண்டும் அமர்வதும் சிந்திப்பதும் செயல்படுவதும் நமது மனத்தளவில் இருக்கிறது. இந்த மனத்தோடு இந்த உடம்புக்கு தொடர்பு இருக்கிறதா அல்லது இந்த உடம்போடு மனதிற்கு தொடர்பு இருக்கிறதா என்று பார்க்கும்போது இரண்டுக்குமே தொடர்பு இல்லை. ஆனால் அதைத்தான் நாம் எண்ணிக்கொண்டும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தொடர்பு இருப்பது பற்றற்ற ஒன்றுதான். அந்த பற்றற்ற பற்றாக இருப்பது நமது மூச்சாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த மூச்சை பற்றி நான் சொல்ல இங்கே கடைப்பட்டேன். ஏன் என்று கேட்டால் அது உயிராக இருக்கிறது. உடல் மனம் உயிர் என்று வருகிற போது இந்த உடலும் நமக்கு சொந்தமானதல்ல, ஒரு நாள் விறகோடு விறகாக இருந்துவிடும். அதுபோல நம் மனமும் நமக்கு சொந்தமானதல்ல. ஏனென்றால் இந்த மனம் இந்த உடல் பிரிவதற்கு முன்பாகவே உயிர் பிரிவதற்கு முன்பாகவே நம்மை விட்டு இறங்கி போய்விடுகிறது. அதனால் இந்த மனதை நாம் வைத்துக் கொள்ள முடியாது. இந்த உயிர் மட்டும் இருக்கிறது, இந்த உயிரை குறித்த சிந்தனை நமக்கு வேண்டும். அந்த உயிரை குறித்த சிந்தனை நமக்கு இருந்தது என்று சொன்னால் மிக உயர்வான மரணமில்லாத பெருவாழ்வை நாம் பெற முடியும் என்ற உறுதியில் நான் இங்கு முன்னாடி இருக்கிறேன். இதை அடுத்து கேட்டுப்போகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிர்ச்சியான செய்திகள் காட்டப்பட்டிருக்கிறது. அதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல இந்த மாதிரி கூட்டங்களில் ஒரு அஞ்சு கேள்வி கேட்கலாம். நான் கேட்குற அஞ்சு கேள்வி நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டீங்க. முதல் கேள்வி, வாட் மேக்ஸ் யூ டு ஸ்லீப், உங்களை எது தூங்க செய்கிறது, யார் உங்களை தூங்க வைக்கிறார். இது வந்து ஒரு சத்சங்கம் மாதிரியே வச்சுக்கோங்க. இது ஐயா வந்து பெரிய லெக்சர் பண்ணி வந்திருக்கேன், யோகா சங்கம் வந்திருக்கேன், வருஷமெல்லாம் யோகா கேட்டுருக்கிறீங்க, யோகா சென்டர்ல தான் நம்ம இருக்கோம், அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டு, அவங்க சொல்லிக் கொடுக்காத நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறதில்லை. நான் வந்து ஒரு சிந்தனை, அந்த சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இயற்கையோட இருக்கிறோமா அந்த இயற்கையை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இயற்கையை விட்டு நாம் வெகு தூரம் செய்யணும். உங்களை திருப்பி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. வந்து நான் உடம்பாக இருக்கிறோம் அல்லது மனதாக இருக்கிறோம், உயிராக இல்லை, அந்த விஷயத்தை கவலையே நமக்கு இல்லை. அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் ஒரு குடம் போல இந்த உடம்பை வைத்திருக்கிறோம். இந்த குடத்தை நீங்கள் இன்னொருத்தில் வச்சுட்டீங்கன்னா அந்த குடம் அங்கே தான் இருக்கும். திருப்பி அதை நம்ம எடுத்து எங்கேயாவது பயன்படுத்தணும், எடுத்து போனால் கட்டி குடம் கூட வரும். அதுபோல இந்த மனம் என்பது இந்த குடத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த குடத்தையும் அதாவது குடலாகி இந்த குடமாகி இந்த உடலையும் மனத்தையும் இயங்கக்கூடிய உயிர் என்ற ஒரு வந்து இருக்கிறது. அந்த உயிர் இருக்கிறது, அந்த உயிர் தான் இந்த மனதை இயக்குகிறது. இதன் இரண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தாலும் ஒன்றை ஒன்று விலகியே இருக்கிறது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நெடுங்காலம் அதனோடு இருந்து நமக்கு அது சர்வம் செய்கிற மாதிரி நமக்கு அது நீண்ட ஒரு துணையாக இருப்பதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அதற்காக உள்ள சிந்தனைக்காக இந்த கேள்வியை நான் கேட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், வாட் மேக்ஸ் யூ டு ஸ்லீப், எது உங்களை தூங்க செய்கிறது, மனமா உடல் சோர்வு. அவங்க சொல்றது சரியில்லையா சார், ஒட்டுமொத்தமா உடல் சோர்வுங்கிறாங்க. ஒத்துக்கலாமா நம்ம அதை, இப்பதான் சாப்பிட்டுருக்கோம், நல்லதா இருக்கோம், ஒரு ஸ்கூல் போறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் போகணும், ஸ்கூல் வேலை வந்துருக்கேன் உட்காந்துருக்கோம், ஏன் உட்காந்து பஞ்சாயத்துலேயே தூங்கி நம்ம பக்கத்தில் இருக்க மேலே எழுதுறோம். அப்போ என்ன சோர்வு இருக்குது ஒரு காலையில், சோர்வுனாலே தூங்குறோம். ஐயா சொல்லுங்கப்பா. வணக்கம். வணக்கம். தூக்குறது வந்து எண்ணத்தின் தோற்றம் மனம். சரி, மனத்தினுடைய செயல்பாடு தான் நாம வெளியே மனதில் உங்களுக்கு
தெரியுமா இப்படி அது எண்ணத்தோட தொடர்பா இருக்க முடியும். இந்த எண்ணம் தான் கலந்துருவே சூழ்நிலை எங்க போச்சுன்னு தெரியலையே. ஒரு அஞ்சு தலை நாள் வந்து மேல ஆரம்பிச்சு பாரு எப்படி இருக்கிற போது அப்படின்னு யாராவது பார்க்க சொன்னா என்ன ஆகும் அப்படியே தான் கேட்போம். நம்ம நமக்கு தெரியாது அந்த எண்ணம் எங்க போச்சு. அப்போ எண்ணத்திற்கும் அதற்கும் தொடர்புதாக எனக்கு தெரியல. வேற ஆனா இயற்கை சொல்லலாம் எல்லாமே இயற்கை தானே. இயற்கை தான் நம்ம தூங்க வைக்க நான் எப்படி ஒத்துக்கிறது சொல்லுங்க எப்படி ஒத்துக்கிறது சொல்லுங்க. சொல்லுங்க எனக்கு
Have you ever seen your own face without the help of the mirror? In the face of Patrushuk, you have to see the face of Patrushuk. You have to see the face of Patrushuk. Yeah.
எண்ணத்தை சீர்படுத்தி விட்டால் சரியாயிடும். இந்த மனதிற்கும் மூச்சுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால சித்திரைகள் என்ன சொன்னாங்க, மண்மனம் எங்குண்டு வாசி மண்மனம் சொல்லி அந்த மனதையும் இந்த மூச்சையும் சீர்படுத்த சொன்னாங்க. அப்படி சீர்படுத்துகிற போது நமக்கு மற்றெல்லாம் தெரிஞ்சுது. அதாவது நீங்கள் மூச்சு விடுகிற போது காற்றை எழுதுறீங்க, ஒரு சக்தி உங்களுக்குள்ளே போகுது. என்ன சக்தி இருக்கோது? பிராண சக்தி என்று சொல்கிறீர்கள். தயவு செய்து யோசனை பண்ணி பாருங்க, இந்த பிராணன் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை சக்தி இருக்கு? ஒரு சக்தி இல்லை. காற்றை எழுதுகிற போது ஆக்சிஜன் மட்டும்தான் போகுது, பிராணம் போகலை. பிராணன் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் மூச்சு எழுதுகிற போது கொஞ்சம் வரையும் கேள்வி ஒன்லி ஆக்சிஜன் இருப்பீங்க கேட்குறேன். நத்திங்க நீங்கள் எத்தனை இருக்கு? இந்த அட்மாஸ்பியரில் வந்து 21% ஆக்சிஜன் இருக்கு, 78% நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜனும் ஆக்சிஜன் நீங்கள் உள்ளே எடுத்தால் கூட ஆக்சிஜனை மட்டும்தான் நீங்கள் போய் கொடுக்குறீங்க. அப்போ பிராணம் எடுக்கிறேன் எப்படி சொல்றீங்க? பிராணா இஸ் சம்திங் இட்ஸ் வெரி கிரேட். அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய 1-9 இருக்கு. இந்த 9 என்னென்ன இருக்குன்னா 5 பஞ்சபூதங்கள் இருக்கு, சூரிய சந்திர அக்னி நட்சத்திரம் இவைகளுடைய தாக்கங்கள் இருக்கு. உங்களுடைய மனதை பாதிக்கக்கூடியது ஆஸ்ட்ரல் பவராக இருக்கிறது, கிரகமாக இருக்குது. ஏதாவது ஜோதிடக்காரன் போறல்ல, இந்த கிரகம் தெரியல அந்த கிரகம் தெரியல, சனி இப்ப பிறகு அப்போ பெறுவது குரு இந்த வீட்டுக்காரா இருந்தது இதனால வந்து இந்த கிரகங்கள் நம்மை பாதிக்கின்றன. இந்த கிரகத்தை தாண்டி இருக்கிறது செலஸ்டியல் பவர், அதாவது நம்முடைய சூரியன் செல்லுகின்ற பாதை பாந்தீதி என்று சொல்வார்கள். அதையும் தாண்டி காஸ்மிக் என்ற இடம் இருக்கிறது. அப்போ இந்த ஆஸ்ட்ரல் செலஸ்டியல் காஸ்மிக் என்று இருக்கக்கூடிய இவற்றின் பாகங்களாக தான் நம் மனம் பதைக்கிறது. ஒரு நிலையில் இருப்பதில்லை, எண்ணங்கள் வேறுபடுகின்றன, ஒன்றை குறித்தே பல கருத்துக்களாக இருக்கின்றன. அதனால் நாம் நிம்மதியை பெறுகிறோம். இந்த நிம்மதிக்குள்ள வரணும்னா நாம் என்ன செய்யணும் கேட்டால் அதான் யோகத்துல வந்துருக்கிறாங்க. இந்த யோகம்னா என்ன? இந்த யோகம் என்று சொல்லுகிற போது அங்குதான் நாம் சரியாக அந்த டெஃபினிஷன் எடுத்துக்கிறோம். ஓர்கம் என்பதுதான் யோகம். மனம், உடல், உயிர் என்று சொல்லக்கூடிய மூச்சு, இந்த மூன்றும் ஒரு நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லது ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்று சொன்னால் அதற்கு ஓர்கம் என்று பெயர். அந்த ஓர்கம் தான் போகமாகி உணர்வாகி அதுதான் யோகம் என்ற சொல்லாக மாறி. இந்த மூன்றுக்கும் உள்ள திட்டவட்டமான சந்திப்புகள், திட்டவட்டமான இணைப்புகள், திட்டவட்டமான கருத்துக்கள் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் எது உங்களை தூங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இருக்கிற காற்றுல ஆக்சிஜன் இருக்கு, அது ஒரு எனர்ஜி. இதை வெளிவிடுற காற்றுல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அது இன்னொரு எனர்ஜி. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் உள்ள எடுத்துக்க, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் வெளியே விடுறீங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள போடும்போது இந்த மைக்ரோ காஸ்மிக் பவர் ஆல்சோ என்ட்ரிங் இன் சைட், அதுதான் ஆக்சிடைசேஷன் ஆக அந்த காற்று உள்ளே போய் வேலை செய்கிறது. இதுவரைக்கும் சயின்ஸில் படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், காற்றை எப்படி இழுக்கிறோம், நம்ம ஒரு டயக்ரம் இருக்கு, அந்த டயக்ரம் வழியாக தான் நம்ம இழுக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறோம். ஒரு காற்று அது வந்து நுரையீரலுக்கு மட்டும் போகிறத பற்றி தான் நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். அந்த காற்று நுரையீரல் தாண்டி வேலை செய்யுது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலே காற்று போகுது, உள்ளுற மனதிலேயும் காற்று தானே போகுது. பத்து விதமான காற்றாக அது மாறுகிறது என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பத்து விதமான காற்று இப்போ சயின்ஸில் வரல, சித்தர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. கேஸ்ட்ரைடிட்டிஸ் சிக்னல் இப்போ தான் மெல்ல மெல்ல அந்த அனாட்டமெடிக்கல படிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு குறை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இந்த யோகி இந்த காற்று எப்படி போகிறது என்கிறத முழுமையாக உணர்ந்திருக்கிறதுனால தான் அந்த காற்றை பற்றி அவர் என்ன சொன்னாங்க, ஏற்று இறைக்கும் இருகாலும் ஊதியும் காற்றின் கணக்கறிவார் இல்லை, காற்றின் கணக்கறிவாளர்களுக்கு கூற்றை உயர்த்தும் குடியேறுவாமே சொன்னார். குற்று என்று சொன்னால் யம மரணம், அந்த மரணத்தையே உதைக்கக்கூடிய சக்தி நீங்கள் வைத்திருக்கிற இந்த காற்றில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த காற்று எப்படி உங்களை தூங்க வைக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சில பயிற்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பயிற்சியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும்.